IAS by heart நடத்தும் IAS online courses. 9 வருட பயணத்தில் 130க்கும் மேல் IAS IPS களை உருவாக்கிய அகாடமியின் 500 மணி நேர ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். WhatsApp voice note video காலில் வந்து சேரும் வல்லுநர்களின் ஆலோசனைகள். UPSC தேர்வு வெற்றியாளர்கள் சீனியர் ஆஸ்பிரண்டுகள் என ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனி மெண்டார்கள். 49,999 ரூபாயில் நீங்கள் வெற்றி காண நாங்கள் வழி நடத்துகிறோம். தயாராகுங்கள் தலைமை ஏற்க. IAS by heart 6262172721. ஒரே மாதிரி இருக்கும்ல. உடனே போயிட்டு சாரி கட்டிட்டு தைலாம் சீட்டு பவுடர் அடிச்சுட்டு வந்து எப்ப லைவ் போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் தலசிலாம் உட்கார்ந்து இருக்கேன், இந்த போவோமா அப்படின்னு மூச்சு கிளிட்டு வந்துட்டேன். கேட்ட டீச்சரா அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்களா டைமுக்கு? வேலை வாங்குறாங்க பயங்கரமா, வயலுக்கு அனுப்புறாங்க, மரத்தை விட்ட சொல்றாங்க. முடியாதுப்பா எனக்கு வேலை பார்க்க, வயலுக்கு பார்க்கலாம். ஏன் யாருக்கு நல்லா ரசிச்சு கொடுத்து நீங்க பாத்தீங்க? நடக்கும்போது அவக்கா படம் இருக்க ரோஜா அப்பா குட்டி அதுக்கு முள்ள கலவுத்தாம அப்படி தாங்கி 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 பாத்துக்கோமா. குடும்ப படம் நிறைய பேர் இருக்கணும், சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இந்த கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் கடைக்குட்டி சிங்கம் மாதிரியே ஒரு படம் அன்பு நடிப்பான். ஏன்னா எங்க வீடு ஒரு மினி கடைக்குட்டி சிங்கம் மாதிரி பெருமைப்படுறது தம்பி பெரிய இடத்துக்கு கேள்விப்பட்டமா? சேஃபா இருக்கமா? உங்களுக்கு அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி
மக்களுக்கு இவங்கதான் எங்க அம்மா பேர் மல்லிகா ட்ரெஷரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மல்லிகா இந்த பாட்டாவது கேட்டுச்சா எனக்கு கேக்குது எங்க அம்மா கேட்காம ஏய் எதுவுமே கேட்கலடா எனக்கு இருந்தாலும் சிரிக்கிறேன் ஓகே நீ என்ன பண்ணி எவ்வளவு சென்டிமெண்ட் சீன் நீ நடிச்சிருக்க பாத்துருக்கோம் சரியா இப்ப நீ அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு ஒரு உமா கொடுத்து ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ் சொல்ற சரியா தெரியல என்ன வேண்டும் தம்பி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு நல்லா வளர்த்து விட்டுருக்கீங்க நல்லா செய்யறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு எல்லாம் உங்களோட தான் உங்களோட ஆசீர்வாதம் நீங்க அவனை கொண்டு வந்த விதம் தான் அம்மா பாட்டா ஓடிட்டு அப்புறம் தான் நான் என்ன அம்மா ஜெகதாம்பா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படின்னு அப்பதான் உன்னை நினைச்சு நீங்க வேலையில எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி வெற்றி அமைய அம்மாவோட வாழ்த்துக்கள் நன்றி 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 பாய் 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 இப்போ ஒரு ஹீரோயின் ஒன் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஆஃப் பிளாக் ஷீப் தான் கனெக்ட் ஆக போறாங்க தஞ்சாவூர்ல இருந்து அவர் வந்து அப்புறம் இவங்க வந்துதான் ஹலோ தேஜு Hi Anna. Hi. Hi. Oh, what's up, mommy? Hi, madam. Amma, nalla irukkeenga amma. Ha, nalla irukpa. Ore maari irukkeenga appadiye. Kooppiduvaangala amma, nareya? Ha, okay. Konjam kohavum irukku. Ungal therndu vandada? Unmai ottukanga. Adu varaikku sandosham. Amma, as a mother of an artist, or a dancer or artist அவங்களை பத்தி நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க ஹவ் ப்ரவுட் யூ ஆர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் என் டைம்ல நான் இப்படி இருக்கலாமே நினைச்சேன் ஆனாலும் ஒரு அளவுக்கு போயிட்டேன் கிளாசிக்கல் டான்சர் நான் அம்மா குச்சிப்புடி டான்சர் ஆந்திரால நிர்மலா ஹை ஸ்கூல் ஒரு ஸ்கூல்ல வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்திருந்தாங்க நாட்டிய பாரதியின் அவார்ட்லாம் வாங்கினாங்க அவார்ட்லாம் வந்து வரே வா நாட்டிய பாரதி கூட நாங்க பேசிட்டு இருக்கோமா கோவம் மட்டும் இல்ல டான்ஸும் உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு இல்லையா ஆமா இன்னும்
நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சரியா இருக்கணும் சேஃபா இருக்கணும் கண்டிப்பா தேஜு அம்மாக்கு ஒரு லவ் யூ சொல்லி ஒரு உமா கொடுத்து ஹேப்பி மதர்ஸ் டே சொல்லிரு ஹேப்பி மதர்ஸ் டே ஐ லவ் யூ முத்தி என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா ஓகே மா லவ் யூ மா பை மா பை பை தேங்க்ஸ் என்ன சித்து சையா இருக்குப்பா வீட்டுல இருக்க முங்கிருவேன் அலைகடலில் நடுவே அழிந்திடவா தனியே படைகளவே உனையே பார்த்தேன் கண்ணே நீங்க பிறந்தப்ப இவர்தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாட்டு போட்டாரு நீங்க பிறந்தன்றத ஃபர்ஸ்ட் சொன்னது இவர்தான் அதுலயும் சஸ்பென்ஸோடயே சொன்னது இவர்தான் ஆ பொண்ணு அப்படின்னாரு நிலைமைய அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி நான் இப்ப சொல்றேன் நான் சாபம் ஓடல எல்லாருக்குமே நடக்கும் அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிப்பீங்க சோல்ல ஏறி உட்கார்ந்து உயிரை வாங்கும் வாங்குது பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே பாத்துட்டு இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மாதான் எல்லாமே அம்மாதான் முக்கியம் ஐயோ அப்பப்ப அப்பப்ப இதையும் இப்படி பாத்துக்கணும் இப்படி இப்படி பாத்துக்கணும் அன்னையர் தின தன்னைக்கு மட்டும் அன்னையை போட்டுறணும் கிடையாது டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு கால் பண்ணி பேசுங்க அடுத்தது மாடியில பாப்பா துணி காயுது எடுத்து மடிச்சு வைக்கணும் இப்ப இன்னொரு மேட்டர் தான் தெரியுமா உனக்கு வெயில் அடிச்சதுன்னா துணி வெளுத்து போயிடும் திட்டுறாங்க சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா பனி பெய்யும் துணி இதா போயிடும் திட்டுறாங்க இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல போய் அந்த துணியை நான் எடுக்கணும் பனியும் வரக்கூடாது வெயிலும் அடிக்க கூடாது ஆமாம்பா எப்படி சிக்கிருக்கேன் பாருப்பா ஒரு துணிக்கு இப்படி சிக்கிருக்கேன்பா இது இதுல மட்டும் இல்லப்பா தோசை ஒரு நாள் ரவுண்டா வரலன்னு கேட்டம்பா அன்னைக்கு ஆரம்பிச்சாப்பா இந்த பஞ்சாயத்தை ஒரு துணி எடுக்க வக்கல தோசை கேக்குறாங்க தோசை வேணா போய் சுட்டுக்கன்றாங்கப்பா குடுப்பா நான் பேசணும்னா நிறைய பேசுவேன் பாட்டா கூட பாடுவேன் இந்த அன்னையை வேண்டாம் மனவலி உண்டாகும் மனவலி உண்டாகும் எங்களுடைய ஒவ்வொரு முதல் ஆர்டிஸ்ட்
இதோ என் தாய் அழகே பாட்டு போற அழகே அழகில் தீர்த்தொரு சிலை அழகே இந்த பொண்ணு போட்டா பாரு சொல்றேன் டப்பாக்குள்ள வீட்டுல இருக்க பணம் நகையெல்லாம் போட்டு குடுத்துட்டு அந்த டப்பா வாங்கிட்டு வந்துருந்தேன் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆயிரத்தில் ஒரு தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிரதியம்மா நீ நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கேப்பா அது யாரு பிரகாசா அது பாட்டு போடுற தம்பி யாரு இன்ஸ்டாகிராமே எடுத்து பார்க்காத நம்மள அதுலயே குடுத்தனு நடத்த வச்சுட்டாங்க நீயாவது பரவாயில்லப்பா என்ன எல்லாம் ஊரே கூப்பிடுது லைவுக்கு நானும் போயிடுறது பிரகாஷ் ஆவலா இருக்கானா நான் சொல்லவே மாட்டேன் லவ் பண்ணிட்டு இருந்ததுன்றது வேற டெலிவரி டைம்ல வந்து நான் லேபர் ரூம்ல பக்கத்துலயே இருந்தேன் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வரும் ரொம்ப மணி நேரங்கள் போச்சு அதுக்கு முன்னாடி வந்து சுத்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது அவ கேட்டுருவா சிசேரியன் பண்ணிரலாம் வேணா என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இல்ல அது லாஸ்ட் மினிட் வரையுமே அவ தான் சர்வை பண்ணலாம் இல்ல பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல டாக்டர் வந்து இல்ல இது வேலைக்கு ஆகாது நம்ம ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நான் டோட்டலா பிரேக் ஆயிட்டேன் அவ்வளவு நேரம் அவ கஷ்டப்பட்டும் அது பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு யூஸ்வலா அந்த ஆபரேஷனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷனை தாண்டி அந்த பெயினை தாண்டி அந்த பொண்ணோட வில் பவர் மட்டும்தான் அவங்கள சீக்கிரமா எந்திரிச்சு நடக்க வைக்கும் சுத்தி அடுத்த நாளே எந்திரிச்சு நடந்தா எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா இது இதெல்லாம் தாங்காது அப்படின்னு நினைச்சேன் அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி அடுத்த நாளே எந்திரிச்சு நிற்கும் போது ஒரு மாதிரி வேற லெவல் மரியாதை நிறைய பேர் அப்படி நின்று இருப்பாங்க பட் அவங்களெல்லாம் நான் பார்த்தது இல்லை நான் என் பொண்டாட்டி தான் நேரில் அப்படி பார்த்தேன் அது ஒரு மாதிரி வேற லெவல் மரியாதை லவ்வை தாண்டி அவன் மேல பயங்கர மரியாதை வந்து என்ன வந்த தேவதையே சரி பாரு நீ அல்லவா சூப்பர் பாரு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லப்பா எனக்கு இப்ப உடனே அண்ணிய பார்த்தாகணும் அந்த அம்மாவை பார்த்தாகணும் காத்துங்க அவங்கள இப்படி பிளர் கூட அழகா இருக்கீங்க என்னவா லைவ் பிளரா இருக்கப்ப கூட அழகா இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறான் ஏய் தேங்க்ஸ் ரெண்டு பேரும்
டேய் சரி லைவ்ல எட்டி உதைக்க முடியாதுன்றனால பேசாதடா. இங்க எவ்ளோ பேர் வந்து ஓ மை காட் இவ்ளோ யங் ஏஜ்ல வந்து பேபி அப்படி சொல்லாத சொல்லாத அது இவங்க கிட்ட சொல்லாத. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காண். கமான் கமான் இந்த மாதிரி நிறைய எடுத்து பாக்க வாக்க 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 இல்ல மாட்டேன் நான் அவசரப்பட்டு நான் அமைதியா இருக்கேன். பாப்பா பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏய் நிஜமாவே சீரியஸா சொல்றேன் இப்பதான் வந்து அது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ல எனக்கு தெரியுது. நான் கூட பிரெக்னண்டா இருக்கும்போது ஐயோ போர் அடிக்குது எப்ப குழந்தை பிறக்கும் எப்ப குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதோட கிளிகிளின்னு விளையாடலாங்க அப்பவே எல்லாரும் சொன்னாங்க பாரு பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்பதான் தெரியுது கிளிகிளின்னு விளையாடுறது ஜாலியா இருக்கு பட் மத்த நேரம் தூங்க வைக்கிறது. ஆமா தூங்க வைக்கிறது எல்லாம் இவங்க தான் பண்றாங்க அதனால அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. விசில் விசில் அடிச்சு ஏமாத்திடுறேன் பாப்பாவ. அப்புறம் நான் பாடிடுவேன் பாத்துக்குங்க. இப்பெல்லாம் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என்னே நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா. சாரிப்பா லிரிக் பாக்குற மொபைல்ல தான் லைவ் போயிட்டு இருக்கு. நல்லா வேலை நல்லா வேலை அது லைட்டா தூக்க கண்ணான கண்ணே இந்த மாதிரியான ஆபத்தான செயல்களை நான் என் குழந்தைகிட்ட ட்ரை பண்றதே கிடையாது. விசில் விசில் அடிப்பேன். விசில் அடிப்பீங்களா? விசில் அடிச்சு காட்டுங்க எங்களுக்கு. குழந்தைகிட்ட அது குழந்தைகிட்ட பண்றது பண்ண மாட்டேன். இங்க அஞ்சு குழந்தைங்க உங்களுக்காக அஞ்சு ஏப்பா ஏப்பா பழனிசாமி பழனிசாமி ஐயோ கண்ணாடி போடாம கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் லைவ்லயே சொல்லு. ஐயோ ஐயோ என்னால வாய வேற. நீ வேணா ஆண்டியா இருந்துக்கோ நான் அங்கிள் கிடையாது. நல்லா இருப்பியா தம்பி. அம்மாவுக்கு இந்த வருஷம் மதர்ஸ் டே ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுற அம்மாவுக்கு அவரு எங்க வீட்டுக்காரரு. சரிங்க எங்க எங்க சொல்லுங்க என்னென்ன சாப்பாடு வச்சிருக்காங்க. சண்டே அதுமா ரியோ ரொம்ப எதிர்பார்த்து இருக்காதுப்பா. எங்க அம்மா வந்து தேங்காய் அரைச்சு விட்ட குழம்பு. எங்க வீட்டுல எல்லா குழம்புலயும் தேங்காய் அரைச்சு விடுவாங்க. இவங்க வீட்டுல தேங்காய் அரைச்சு விடுறதே ஒரு குழம்பா வைக்கிறாங்க.
என்ன முத்தம் குடுக்க சொல்றான்டி. ஹாப்பி மதர்ஸ் டே ஸ்ருதி. ஹாப்பி மதர்ஸ் டே ஸ்ருதி. ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு தேவன் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாய். பை 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 பை. தேங்க் யூ சோ மச். வளர்ந்தவரும் இளம் இயக்குனர் கம் நடிகர் மிதுன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அருண் பொத் செல்வன். அதான் இவன் எங்கயோ நல்ல லெவல்ல போகணும்னு உள்ள ஒரு அந்த இதுதான். கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நடிகர் ஆயிடுவாரு, பெரிய நடிகர் ஆயிடுவாரு, டைரக்டர் ஆயிடுவாரு. பாருங்க இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. எங்க அம்மாக்கு லைவ்னா பயம். லைவ்னா பயமா? அம்மா கவலையப்படாதீங்க. அவன் படிச்சு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்களோ அதை விட அதிகபட்சமான புகழ உங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. கன்னியாகுமரி வந்து ஒரு பொட்டு வந்து சேர்ப்பா பாருங்க. முறுக்கமா குடி என் கைய எடுக்கிற கன்னியாகுமரி எம்எல்ஏ ஆக்கிருக்கும். லைவ்ல ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பட் என்னன்னு தெரியல, எங்களால தொடர்ந்து லைவ் கனெக்ட் பண்ண முடியல. அண்ணா லைவ் போறேன்னு சொன்னவனே அம்மா போயிட்டீங்க பாருங்க தலையில மயிலாஞ்சி எல்லாம் பூச்சி தந்துருக்காங்க. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் கூடி சீக்கிரம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறேங்க. அவ்வளவுதான். ஒரே பிரச்சனைங்க, நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு, நான் அங்க இருந்த வாரத்துல மூணு நாள் சாப்பிடுவேன். இங்க வந்து நீ எனக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டேமா. ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தேன் நின்னாலும் தாய் போலே. ஓகே பாய். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் மா. சோ எம்பி எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்காரு. லைவ் ஆரம்பிச்சதுல இருந்து எம்பி எங்க எம்பி எங்க எம்பி அம்மாவை காட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதேதான் என் மம்மி பாருங்க பூலாம் வச்சிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. போட்டு பாட்டு போட்டது வந்து சாமண்ண பின்னாடி ஒரு நன்றி சொல்றீங்கல்லம்மா. எம்பி எங்க போனாலும் இப்படிதான் நன்றி சொல்லுவான். நினைச்சு கனவோட படிக்க வச்சோம். பரவாயில்ல, இப்ப எல்லாரும் மனசுலயும் நிறைய இருக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே அவனுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கீங்க. இதே போற எப்பொழுதும் ஐ லவ் யூ மம்மி.
ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ அண்ணா. அண்ணா வந்து அம்மாவா இருந்திருக்கீங்க நிறைய டைம்ல. எல்லா அம்மாக்களையும் இதுல வந்த அம்மாக்கள் மட்டுமில்ல பிளாக் பேருடைய அம்மாக்களுக்கும் மதர்ஸ் டே விஷஸ் ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் பிளாக் பேர். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல தருணங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் எங்களுக்கும் ஆசை. விரைவில் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் பொழுது எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். பீ பாசிட்டிவ் வித் பிளாக் பேர். இப்போதைக்கு டட்டா பாய் சொல்லி விடுவது டிஜே சார், பிரகாஷ், குட்டி வினோத், RJ Vignesh and Chelly. Love you all. Umma bye. Atra vagangai nadiyan.